ಹಲೋ ಮಕ್ಕಳೇ, ನಾನು ಉಂಗಲ್ ಜೆರಾಟ್. ವೆಲ್கம் ಟು ரயான் அண்ட் கேவின்ஸ் ப்ளாக். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களா? உங்களுக்கான இன்னொரு இன்ஃபர்மேஷன், நம்ம இருக்கிற ஜித்தா சவுதி அரேபியாவில். நம்ம சேனலில் ஃபுட், ட்ராவல் அண்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறோம். அதே போல் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல்சோ ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்குள்ள வாக்கில் போகலாம், வாங்க. ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ராவல் விளாக். இன்றைக்கி நம்ம போகிறது துவேல் பீச். இது ஜித்தாலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. சவுதி அரேபியாவில் ஈத் ஹாலிடேஸ்க்கு 1 வீக் லீவ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம தம்பியும் தமாம்லேருந்து கிளம்பி வந்துட்டான். சரி, ஃபேமிலியாக எல்லோரும் வெளியே போகலாமேனு தான் இன்றைக்கி இந்த இடத்த சூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். வாங்க பீச்சுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நீங்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறவங்க துவேல் பீச் போயிருந்தா கண்டிப்பாக உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் 1 ஹவர் ட்ராவல் பண்ணி இந்த பீச் நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். இந்த பீச்சுக்கு இதுக்கு முன்னாலே வந்திருக்கிறோம், ஆனால் நாங்கள் வீடியோ எடுத்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த பீச்சை வீடியோ எடுக்கிறது. இந்த பீச் வந்து 1 ஆஃப் தி பெஸ்ட் பீச் இன் நியர்பை ஜித்தானே சொல்லலாம். ரொம்ப க்ளீன் வாட்டராக இருக்கும். ஆல்சோ டெப்த் ரொம்ப கம்மி. பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா சேஃப்டியாக இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த பீச். தம்பி ஒரு ஜெல்லி ஃபிஷ்ஷை பிடிச்சி கொண்டு வந்திருந்தான். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்து மறுபடியும் அதை அப்படியே தண்ணியில் விட்டுட்டோம்.
கையில் ஆசத்தீரை விளையாடி முடித்த பிறகு வீட்டிலேருந்து கொண்டு வந்த சாப்பாடை ஒரு மரத்து இணையில் உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அதில் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் நாங்கள் திரும்ப கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you in next vlog. Bye.